பாடம் சொல்லி கொடுக்கிற ப்ரொஃபசர் கூட லவ் வேற. சரி, இப்ப எதுக்கு பாஸ்ட் பத்தி பேசிக்கிட்டு, ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கே வர. இத பாரு, எனக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு சபையில அத்தனை பேர் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தின நீ அந்த ப்ரொஃபஸரோட சந்தோஷமா இருக்க கூடாது. அதான் என்னோட நோக்கம். சிம்பிள். மத்தபடி உன்னை அடிச்சு சித்திரவதை பண்றதெல்லாம் என்னோட விருப்பமே கிடையாதுமா. எவிடன்ஸ் எல்லாம் உனக்கு அகெயின்ஸ்டா பக்காவா இருக்கு. 15 நாள்ல உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. உன்னோட ஹீரோ அந்த ப்ரொஃபஸர், அவன் நினைச்சாலும் புடுங்க கூட முடியாது. அந்த அளவுக்கு எவிடன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பேசாம நான் சொல்றத கேளு, ஒத்துக்க, அடி வாங்காம தப்பிச்சுக்கலாம். அத சொல்றதுக்கு தான் நான் போன் பண்ண. என்ன சொல்ற, ஒத்துக்கிறியா? அட பாரு, ஜான்சி எனக்கு இன்னும் கோபம் இல்ல வருது. அப்போ அடி வாங்கிதான் ஒத்துப்பன்னு முடிவே பண்ணிட்டியா? உனக்கு எப்படியும் ஒத்து வைக்காம அவங்க விட மாட்டாங்கம்மா. முடிவு அடிதானு தெரிஞ்சும் எப்படி அடம் பிடிச்சா எப்படி? பேசாம நான் சொல்றது கேளு, ஒத்துக்க, புத்தி இருந்தா அடி வாங்காம தப்பிச்சுக்க. ஆ ஜான்சி, சொல்ல அன்பே. பாவம் குழந்தைக்கு, யோசிக்க கொஞ்சம் டைம் கொடு. ஓகே. ஒத்து வரல, உன் கச்சேரிய வச்சுக்க. ஓகேப்பா, பாய். பாய். அன்பு சொன்னதை நல்லா யோசிச்சுட்டு ஒரு முடிவெடு, மறுபடியும் வரேன். புரியுதா? ஏ பொண்ணு, பேசாம ஆமான்னு ஒத்துக்க, இல்லன்னா உன்னை அடிச்சே கொன்னுடுவான்.